வழக்கம் போல தேர்தல் என்றால் மது கொடுப்பார்கள், பிரியாணி கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அதோட அதற்கப்புறம் முடிஞ்சு போனது. 500 ரூபாய் கொடுப்பான், கேட்டவர் அம்மாட்ட என்ன பண்ணேன்னு, 5 நாள் பசியாம சாப்பிட்டோம்னு, அப்புறம் 5 வருஷம் பட்டினி கிடப்பியே அதையா யோசிக்கல, இந்த 500 ரூபாய் யாரு காசுன்னு கேட்டேன், நம்ம காசு தானப்பான்னு. நம்ம காசு ஏனம்மா நமக்கு இல்லாம அவன்கிட்ட போச்சு, அவன் திருட்டு போய ஒரே வார்த்தை சொல்லுது, அந்த திருட்டு போயிட்ட நாட்டை கொடுத்தா விற்பானா வச்சிருப்பானா? நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போடுற, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு நீ அவன் நோட்டை வாங்கிட்டு போயிட்டு நாட்டை விற்கிறான். இவ்வளவுதான் நடக்கிற வித்தியாசம். நீ நோட்டை வாங்கிட்டு வாக்க விற்கிற, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த நிலையை நீ மாற்று, அதுதான் மாற்றத்திற்கான அரசியல். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்றால் இந்த அடிப்படையை தகர்க்கணும். எப்படி தகர்ப்பா சீமான்? லஞ்சம் வாங்கி அதிகாரி, பணியிடம் மாற்றம் அல்ல பணி நீக்கம், அதுதான் ஒரே தீர்வு. ஒரு ஆசிரியர், ஒரு மாவட்ட ஆட்சியர், ஒரு நீதிபதி, ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால் பணி விலகி வர வேண்டும். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே எம்பிக்கு போட்டியிடலாம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, இந்தியாவில் எவனும் பேச மாட்டான் இதை, உன் அண்ணனை தவிர. இந்த எம்பிக்கு போட்டியிடலாம், இந்த பதவியிலிருந்து எம்பி போய் எம்பிக்கு நிற்கலாம். ஆனால் இந்த பதவியில் வென்றுவிட்டால் இந்த பதவியை ராஜினாமா செய்வார், ரிசைன் பண்ணுவார், இந்த பதவியிலேயே இருந்து கொள்வாள். ஏன்னா இதை விட பெரிய பதவி. ஒருவேளை இந்த பதவியில் தோற்று போனால் இதிலேயே தொடர்வார், கண்டினியூ பண்ணுவார். இப்ப இப்படி இந்த பதவியில இருந்து விட்டால் இந்த பதவி காலியாகும், இங்கே ஒரு இடைத்தேர்தல் வரும். இந்த தேர்தல் யார் அப்பம் காசில் நடக்குது, எவன் ஆத்தா விட்டு காசில் நடக்குது, நம்ம அப்ப ஆத்தா காசில் நடக்குது. உன் பதவி, உன் பதவி பேராசைக்கு இந்த இடத்துல தேர்தல் எதுக்கு? இங்க ஒரு மாறுதலை உங்கள் மகன் முன்வைக்கிறேன், இவன் போயிட்டான் சரி விட்டு தொலை, ஆனால் இந்த இடத்தில் 2வது இடத்தில் வாக்கு வாங்கி வந்த மகன் எவன், மகள் யார்? ஒருத்தன் 130,000 வாக்கில் வென்றிருக்கான்னா, 110,000 வாக்கு வாங்கி தோற்றுருக்கான்னா, அவனே மீதி இருக்கிற 2 ஆண்டு காலத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் என்று அறிவிக்கிற சட்டம். இது என்ன? அடிப்படை அமைப்பு மாற்றம். இல்லை அப்படி செய்ய முடியாது. அப்படியா? இப்போ நடக்குதுல, இப்போ விளவங்கோட்டில் நடக்குதுல ஒரு இடைத்தேர்தல், இந்த தேர்தலுக்கு 20 கோடி செலவு. இதை இங்கிருந்து விலகி போனார்ல ஒரு பதவிக்கு, அவர்கிட்ட இந்த 20 கோடியை கொடுத்துட்டு நீ அங்கே போமா, அவ்வளவுதான் முடிஞ்சு. நீ உன் பதவி பேராசைக்கு அங்க போவ, நான் ஏன், நான் என் மக்கள் காசுல, ஏழை எளிய மக்கள் தங்கள் ரத்தத்தை வட்டியாக, உழைப்பை உருக்கி வட்டியாக கொடுக்கிற காசிலே நீ தேர்தல் நடத்துவதை சகித்து கொள்ள முடியாது, தடை போடு. 2வது, ஒருத்தவன் தேர்தலை நின்று வெல்வதற்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தால், காசு கொடுத்தால் என்ன, இடைக்கால தேர்தல் நிறுத்தம் அல்ல, காசு எந்த வேட்பாளர் கொடுத்தானோ அவனை வச்சு இங்க பாரு, 10 ஆண்டுக்கு நீ தேர்தலில் நிற்க தடை சட்டம். இந்த கடும் சட்டம் தான் இந்த நாட்டில் குற்றம் நிகழ்வதற்கு, நிகழாமல் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி.